வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நீதிமன்ற வளாகத்துக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு. பாராளுமன்றத்தை முடக்கவுள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் மூலோபாய பேச்சுவார்த்தை. அத்தியாவசிய சேவைகளாக மாறும் முக்கிய துறைகள், அதிவிசேடபத்தமானி வெளியீடு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடக்கும் மோசடி அம்பலம். அரச ஊழியர்களுடன் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் முருகல். அடுத்த எதிர்க்கட்சி தலைவராக நாமல் ஆதரவளிக்கும் 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்காக அரசியலமைப்பு சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முழுமையான ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. 2024 ஆண்டுக்கு முன் ஜனாதிபதி தேர்தல். தேர்தல் சட்டத்தை திருத்த அரசாங்கம் விசேட கவனம், ஜிஎல் பீரிஸ் சுட்டிக்காட்டு. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 12 பேர் கைது. இலங்கையில் இருந்து இந்தியா சென்ற இருவருக்கு கொரோனா தொற்று. உலகளாவிய பௌத்த உச்சி மாநாடு, 30 நாடுகளைச் சேர்ந்த பிக்குகள் பங்கேற்பு. புனர்வாழ்வு தடுப்பு முகாமிலிருந்து தப்பியோடிய அனைவரும் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நயினாதீவு நாகபூசணியம்மன் சிலையினை அகற்ற அனுமதி கோரி யாழ்ப்பாண போலீசாரினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ள நிலையில் 300 மேற்பட்ட இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் நீதிமன்றில் பிரசன்னமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீபக நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள நயினாதீபு நாகபூசணியம்மன் சிலையினை அகற்ற அனுமதி கோரி யாழ்ப்பாண போலீசாரினால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 30 மேற்பட்ட இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற வளாகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்து அமைப்புகள் சார்பில் சட்டத்தரணி சுமந்திரன், ஸ்ரீகாந்தா, திருக்குமரன் உட்பட மேலும் பல சட்டத்தரணிகளும் இந்து அமைப்புகள் சார்பில் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகினர். இன்றைக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்திலே பண்ணை வீதி ஆரம்பத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறதான ஸ்ரீ நாகபூஷணி அம்மாள் சிலை சம்பந்தமான போலீஸாருடைய முறைப்பாடு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதிலே போலீஸார் நீதிமன்றத்துக்கு தகவல் ஒன்றை பதிவு செய்து அந்த சிலை மக்களுக்கு, பொதுமக்களுக்கும் பொது போக்குவரத்துக்கும் தடங்களாக இருக்கிறது என்று ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இதனை பரிசீலித்த நீதவானவர்கள் இந்த சிலையை வைத்தது யார், அதற்கான சரியான உரித்து அவர்களுக்கு இருக்கிறதா, அதற்கான பெர்மிஷன் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து ஒரு அறிவித்தலை அந்த இடத்திலே ஒட்ட வைத்து யாராவது உரிமை கோருகிறவர்கள் இருந்தால் நீதிமன்றத்துக்கு இன்று வருமாறு அழைப்பாணை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. பொதுவாக இன்றைய தினம் சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ஸ்ரீகாந்தா அவர்கள் பல இந்து அமைப்புகள் சார்பாக நீதிமன்றத்திலே தோன்றியிருந்தார். நல்லூர் ஆதீனத்தின் சார்பாகவும் அகில இலங்கை இந்து மகாசபையினுடைய சார்பாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டிருந்தேன். அவரும் நானும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு சட்ட அடிப்படையிலே பல தெளிவூட்டல்களை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். இந்த சிலைகள் அமைக்கிற விடயம் சம்பந்தமாக நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது. 1975 ஆண்டு 4 இலக்க சட்டம், வீதிகளுக்கு பெயரிடுதல், நினைவு சின்னங்கள் அமைத்தல் என்கிறதான சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள் மீறப்பட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டம் சில அதிகாரங்களுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது, அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் அல்லாமல் வேறவரும் இது சம்பந்தமான முறைப்பாடு செய்ய முடியாது என்பது என்னுடைய அடிப்படை வாதமாக இருந்தது. இங்கே போலீஸார் சில சட்டங்களை மேற்கோள் காட்டி
அதன் அடிப்படையிலே இது சட்டத்துக்கு மாறாக அமைக்கப்பட்ட சிலை என்று சொல்லியிருந்தார்கள். அப்படியாக ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கு சட்டத்தினாலே போலீஸாருக்கு அதிகாரம் எங்கும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. இடைஞ்சல் பொதுமக்களுக்கு தொல்லை தடை என்றால் அதுக்கு வேறு சட்ட ஏற்பாடுகள் உண்டு. ஆனால் அந்த சட்ட ஏற்பாடுகளின் கீழே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கம் இது சம்பந்தமாக நாங்கள் கேள்விக்குட்படுத்தினோம். இந்த வழக்கை ஒரு வழக்காக ஏற்றுக்கொள்ளுவதற்கு நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இல்லை என்றும், எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கத்தை வருவிப்பதற்கு போலீஸாருக்கு சட்டத்திலே எங்கேயும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகையினாலே இந்த வழக்கு உடனடியாக முடிவுறுத்தப்பட வேண்டும் என்றும் சட்ட ரீதியான சார்ப்பணங்கள் செய்யப்பட்டது. அதற்கு மேலதிகமாக இந்த மக்களுடைய உணர்வுகள் சம்பந்தமாக சில சார்ப்பணங்களும் நாங்கள் செய்திருக்கிறோம். சட்ட வியாக்கியானம் சம்பந்தமான விடயத்திலே வருகிற மே மாதம் 4ஆம் திகதி எழுத்து மூல சமர்ப்பணம் ஒன்று செய்யும்படியாக நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு நியாயாதிக்கம் இருக்கிறதா, அதோடு சேர்த்து நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கத்தை வருவிப்பதற்கு போலீஸாருக்கு உரிமை இருக்கிறதா என்பது சம்பந்தமாக நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறிதொரு தினத்திலே வழங்கும். அதுவரைக்கும் எந்த விதமான இடைக்கால உத்தரவு எதுவும் கொடுக்கப்படவில்லை. சிலை அகற்றப்பட வேண்டும் என்ற தடை எதுவும் கொடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக முன்னர் நிகழ்ந்த சில வழக்குகளையும் நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக சட்டமாதிபர் மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கொன்று தொடுத்திருந்தார். ஆனால் பிறகு உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்குகள் எல்லாம் கைவாங்கப்பட்டு அந்த சிலை இன்னமும் அப்படியே இருக்கிறது. அதுபோன்ற பல விடயங்கள், அதாவது யாராவது முறைப்பாடு செய்தார்களா என்று நீதவான் கேட்ட கேள்விக்கு எவருடைய எழுத்து மூலமான முறைப்பாடும் கிடைக்கவில்லை என்று போலீஸார் பதிலளித்திருந்தார்கள். சுனாமி காலத்திலே மஹிந்த ராஜபக்ச ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை என்றொரு நிதியத்தை உருவாக்கி பணத்தை கையாடல் செய்தார் என்று போலீஸார் விசாரணை ஆரம்பித்த வேளையிலே அதற்கு எதிராக மஹிந்த ராஜபக்ச உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை மனித உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்து ஒருவரும் முறைப்பாடு செய்யாத விடத்து போலீஸார் அப்படியான விசாரணை மேற்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்த்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்குகள் சிலவற்றை நாங்கள் எழுத்து மூல சமர்ப்பணத்திலே மேற்கோள் காட்டுவோம். ஆனால் அடிப்படையிலேயே இதிலே தலையிடுவதற்கு போலீஸாருக்கோ போலீஸாருடைய வருவித்தலாலே நீதவான் நீதிமன்றத்துக்கோ நியாயாதிக்கம் இல்லை என்பது எங்களுடைய வாதம். சட்டபூர்வ தன்மை நண்பர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களாலே சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்ட விடயங்களுக்கு அப்பால் அரசியல் சாசன ரீதியாக, குறிப்பாக உறுப்புரை 10 மற்றும் 14 கீழ் மத நம்பிக்கைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட மத உரிமைகள் தொடர்பிலே உறுதியளிக்கப்பட்டிருக்கிற விடயங்களை நாங்கள் பிரஸ்தாபித்திருக்கிறோம். மற்றும் மக்களுடைய மன உணர்வுகள் சமய அடிப்படையிலே இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் மாண்புமிகு நீதிமன்ற சட்ட அடிப்படையிலே நாங்கள் முன்வைத்திருக்கிற அனைத்து விடயங்களையும் பரிசீலித்து உரிய கட்டளையை நீதியின் பேரிலே. எதிர்வரும் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு முன்வைக்கப்படுகின்றது. அன்றைய தினம் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு பாராளுமன்றத்தினுள் வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மறியல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளார்கள். அதே நாளில் தமிழர் தாயகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முழு அடைப்பு போராட்டத்துக்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து அழைப்பு விடுத்துள்ளன. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டவரைவுக்கு எதிர்ப்பு வெளியிடுவது மாத்திரமல்லாமல் தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பை வெளிக்காட்டுவது இதன் நோக்கமாகும். இந்த போராட்டத்துக்கு முஸ்லீம் மற்றும் மலையக கட்சிகளும் ஆதரவை வழங்க உள்ளன. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் இன்று மூலோபாய பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
லண்டனில் உள்ள வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தில் நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் வெளிவகார செயலாளர் அருண் விஜயபத்ன பங்கேற்கவுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இலங்கைக்கும் இடையில் வெளிவகார செயலாளர் மட்டத்தில் இடம்பெறும் முதலாவது மூலோபாய உரையாடல் இதுவாகும் என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஸ்தாபிக்கப்பட்ட 75வது ஆண்டு நிறைவையொட்டி இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. இந்த மூலோபாய உரையாடலின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்முக உறவுகள் குறித்து விவாதிக்க இரு தரப்பினருக்கும் ஒரு தளம் கிடைக்கும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் 4 துறைகளின் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தும் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. April 17, 2023 அன்று முதல் நடைமுறைக்கு வரும் குறித்த வர்த்தமானி அறிவிப்பின்படி மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு இல்லங்கள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. 1979 இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் ஜனாதிபதி தனது அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கோரளை பற்று பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவருடன் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் முரண்பாட்டில் ஈடுபட்டதாக பிரதேச செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் குறித்த அபிவிருத்தி உத்தியோகத்தரை கடமையை சரிபெற செய்ய வேண்டுமென வலியுறுத்தியே இவ்வாறு முரண்பாட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெகுநேரமாக தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிரதேச செயலகத்தில் காக்க வைக்கப்பட்டதாகவும் அதனால் ராஜாங்க அமைச்சர் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றும்படி வலியுறுத்தியே அபிவிருத்தி உத்தியோகத்தருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் பிரதேச செயலக அதிகாரிகளினால் எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், பிரதேச செயலகம் ஊடாக விநியோகிக்கப்படும் அரிசிகளை பெற்றுக்கொள்வதற்காக வெகுநேரமாக காத்திருந்ததாகவும் இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணிகளை விரைவாக முன்னெடுக்குமாறே தான் வலியுறுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நாமல் ராஜபக்சவை கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் குழுவொன்று ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் அந்த கட்சிக்குள் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவான குழுவினர் பல தடவைகள் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் அமைச்சரவை மாற்றத்தின் பின்னர் இது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் திட்டமிடுவதாகவும் இதன்படி தற்போது வரையில் 20 மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாமலுக்கு ஆதரவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெருமளவான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ள உள்ளதாக கடந்த வாரங்களில் செய்திகள் வெளிவந்த நிலையில் அவ்வாறு அவர்கள் ஆளும் கட்சி பக்கம் வந்தால் எதிரணிக்கு சென்று தாம் குழுவாக அமர்ந்து நாமல் ராஜபக்சவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சி பக்கம் செல்வது தொடர்பில் இதுவரையில் எவ்வித பதில்களையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்க்கமான எந்த ஒரு தேர்தலுக்கும் நாம் தயாராகவே உள்ளோம். எனவே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பு ரீதியில் அல்லது சட்ட ரீதியில் ஏதேனும் இடையூறுகள் காணப்படுமாயின் அவற்றில் மாற்றங்கள் அல்லது திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முழுமையான ஆதரவு வழங்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக்க தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு அரசாங்கம் தயாரெனில் ஐக்கிய மக்கள் சக்தியும் அதற்கு தயாராக உள்ளதாக தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட ஐக்கிய மக்கள் சக்தியில் அனைவரும் அரசாங்கத்துடன் இணையவுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவையாகும். இது அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள செய்தியாகும். அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பதவியை ஏற்பதற்கான எந்தவொரு நிலைப்பாடும் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இல்லை என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். எம்மிலிருந்து 20 பேர் அரசாங்கத்துடன் இணைய உள்ளதாக தொடர்ச்சியாக கூறப்பட்டு வந்தாலும் இதுவரையில் ஒருவர் கூட அவ்வாறு செய்யவில்லை. மக்கள் மத்தியில் விருப்பினை பெற்றுக்கொள்ள முடியாத அரசாங்கம் பாராளுமன்றத்துக்குள் என்ன செய்ய காத்திருக்கின்றது? அரசாங்கம் எதிர்கொள்ளும் பின்னடைவை சமநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் எதிர்க்கட்சிகளுடன் பேரம் பேசிக் கொண்டிருக்கின்றனர். மக்கள் ஆணையற்ற அரசாங்கத்துடன் எவரும் இணைய விரும்புவார்களெனில் அவர்களின் மூளையை பரிசோதிக்க வேண்டும். அவ்வாறு எவரும் எமக்குள் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியில் அனைவரும் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை மேலும் பலப்படுத்துவோம். இந்த அரசாங்கத்துடன் இணைவது தற்கொலை செய்து கொள்வதைப் போன்றதாகும் என குறிப்பிட்டுள்ளார். தீர்க்கமான எந்தவொரு தேர்தலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. கட்சி தாவல்களுக்கு முயற்சி செய்து 3-2 பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதை விடுத்து ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு சட்டத்தில் அல்லது அரசியல் அமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டுமெனில் அது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தயாராக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்.
2024 ஆண்டுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்ய அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் அரசாங்கம் படுதோல்வி அடையும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல்பீரிஸ் தெரிவித்தார். நாட்டின் ஸ்திரமான அரசாங்கம் ஒன்று கிடையாது. தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் அரசாங்கம் படுதோல்வி அடைவது உறுதி என்பதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்பு என்று குறிப்பிட்டு கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டு மக்களின் தேர்தல் உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்குண்டு. மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க ஆணைக்குழு பொறுப்புடன் செயற்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியான நிலையில் உள்ளது. தேர்தல் இல்லையென்றால் தேர்தல்கள் ஆணைக்குழு அவசியமற்றது. உரிய காலத்தில் இடம்பெற வேண்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட்டு 2024 ஆண்டு நவம்பர் மாதமளவில் இடம்பெற வேண்டிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தற்போது ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். அரசாங்கமும் அதற்கு சார்பாக செயற்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பதவி விலகியவுடன் ஏற்பட்ட வெற்றிடத்துக்காகவே இடைக்கால ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவு செய்யப்பட்டார். 5 பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் அதிகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடையாது. ஏனெனில் அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரச தலைவர் அல்ல. 2024 முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்காக நடைமுறையில் உள்ள தேர்தல் சட்டத்தை திருத்தம் செய்ய அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளார்கள். தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் பாரம்பரியமான அரசியல் கலாச்சாரத்தை முழுமையாக மாற்றியமைப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து இந்தியா சென்ற இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த இருவரும் தமிழகத்தில் அடையாளம் காணப்பட்டதாக தி இந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகின்றது. அத்துடன் இலங்கையிலும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதுளை தல்தன திறந்தவழி தடுப்பு முகாமிலிருந்து தப்பிச் சென்ற 9 நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் நேற்று காலை புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றனர். இவர்களில் இருவர் நேற்று காலை தல்தன காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர். மேலும் 4 நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் எஞ்சிய 3 கைதிகளும் புனர்வாழ்வு மையத்துக்கு அருகாமையில் உள்ள பகுதியொன்றிலிருந்து இன்று காலை கைது செய்யப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் புதிய வழிமுறையை ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் பணிபுரியும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று கண்டுபிடித்துள்ளனர். பல வெளிநாட்டு தூதரகங்களும் அதிகாரிகளும் இலங்கையில் இல்லை. இந்தியாவில் இருந்து கொண்டு இலங்கை தொடர்பான கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியாவுக்கு செல்லும் இலங்கையர்கள் தரகர்கள் மூலம் போலியான தகவல்களை வழங்கி போலி விசாவை தயாரித்து அவர்கள் மூலம் செல்வதாக தெரிய வந்துள்ளது. அதற்கமைய தயாரிக்கப்பட்ட மோல்டா விசாவுடன் இந்தியா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இலங்கை இளைஞர் ஒருவரை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்படும் முனையத்தில் வைத்து குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். இதன்போது மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த மோசடி அம்பலத்துக்கு வந்துள்ளது. இந்தியாவில் 2 நடைபெறவுள்ள உலகளாவிய பௌத்த உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் ஆரம்பித்து வைக்க உள்ளார். நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் தலாய் லாமாவும் பங்கேற்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும், இன்னும் அவரின் வருகை உறுதி செய்யப்படவில்லை என்றும் இந்திய மத்திய கலாச்சார அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 30 சேர்ந்த புத்த பிக்குகள் மற்றும் அறிஞர்கள் ஒன்றிணைவார்கள் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கலாச்சார அமைச்சு மற்றும் சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்படும் 2 உச்சி மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 150 பிரதிநிதிகளும் வெளிநாட்டில் இருந்து 171 பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்சி மாநாட்டின் கருப்பொருள் இன்றைய உலகின் மிக அழுத்தமான சவால்களுக்கு பௌத்த பதில் என்று குறிப்பிட்ட அமைச்சர், பௌத்த மதத்தின் பிறப்பிடமான இந்தியா இந்த மாநாட்டை கூட்டும் பொறுப்பை கொண்டுள்ளது என அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் திபெத்திலிருந்து துறவிகள் கலந்து கொள்வார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அவர்களின் பதில்கள் இன்னும் வரவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்த உச்சி மாநாடு முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இலங்கை, வியட்நாம், அமெரிக்கா, லாவோஸ், பிரேசில் உள்ளிட்ட 30 சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் கலாச்சார அமைச்சின் அறிக்கையின்படி இந்த உச்சி மாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் முக்கிய பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் பங்கேற்கின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஜப்ன கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.